ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோட் 2. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேன், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நினோமியாவை தான் கட்டுறாங்க. இவனும் அங்கே இருக்க மாஸ்டர் முன்னாடியே நடந்து போயிருக்கான். அந்த மாஸ்டரும் நம்ம நினோமியாவை கண்டுக்காத மாதிரி போயின்னு இருக்கு. மற்ற நம்ம நினோமியாவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு 2 நாள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வேலையை செஞ்சேன், இதனால இந்த கம்பெனி பயங்கரமாக க்ரோத் ஆச்சு. அதுக்கு இவங்க சந்தோஷப்படாமல் எவ்வளோ கோவப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் ஏதோ நான் இங்கே இல்லாத மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த சைடு அந்த மேனேஜரும் நம்ம வாணிபியாவை பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். அவனு சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் 3rd floor போய் பயங்கரமாக அவங்கள வேலை வாங்கியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் காசு எல்லாமே நீங்களே எடுத்துக்கிறீங்க. இதனால் அந்த மாஸ்டர் பயங்கரமாக எங்கள் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 8th floor போய் வேலை பார்க்க போகிறீங்க. ஆனால் சார், நாங்கள் தனியாக போனால் நாங்கள் அங்கேயே இருந்து போய்டுவோமே, அதுக்கு ஏதாச்சும் இன்சூரன்ஸ் இருக்கா? யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் வேலை செய்யணும்னா செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினோமியாவை காட்டுறாங்க. அவனும் ஏதோ ஒன்றில் மாட்டின்னு இருக்கான். இப்படின்னு அவனும் பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். இதை பார்த்தா வாணிபியாவும், ஏய் நீ வந்து இப்படியே சாகக்கூடாது, நம்ம கையில் இன்சூரன்ஸ் கூட இல்லை, நீ செத்துறா நான் என்ன சொல்கிறது, அப்போ நான் அதை தனியாக வேலை பார்க்கணும் இப்படின்னு அவனும் இழுக்கிறான். பார்த்தா அவன் மேலே அது ஓட்டிக்குது. இதனாலே நம்ம வாணிபியாவும் துடிக்கிறான், இப்படின்னு நம்ம வாணிபியாவும் அங்கே பயங்கரமாக கத்தின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. அதுவும் இந்த கம்பெனியை பற்றி சொல்லிருக்கு. இந்த கம்பெனி வந்து இங்கே இருக்க டீமன்ஸால் தான் உருவாச்சு. ஏன்னா இதெல்லாம் மைனிங் பண்ண இங்கே இருக்க டீமனைட்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாஸ்டர்ஸ்லாம் இந்த டீமனைட்டை கலெக்ட் பண்ணும்போது இந்த டீமனைட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது, அதாவது கோல்டோட வேல்யூ மாதிரி. இதனாலேயே அங்கே இருக்க மாஸ்டரும் கலெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டீமனைட்டை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர்களை விற்று இதை காசாக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே மாதிரி இவங்களுக்கு நிறைய பணம் வரனால இவங்களும் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே மைனிங் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதாவது அந்த குகையில் மாஸ்டர்ஸ் இருந்தது. இதனாலே இவங்களும் ஐடியா பண்ணி இதை ஒரு 3 டிவிஷனாக பிரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது எக்ஸ்ப்ளோஷன் டிவிஷன், இதுதான் மெயின் வேலையை பார்க்கும். முதல்ல ஒரு டஞ்சனுக்குள்ளே ஒரு பாம் வைப்பாங்க, அது வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க மாஸ்டர் இருந்துச்சுன்னா இதுக்காகவே ஒரு எலைட் குரூப் இருக்குது, அவங்க அந்த மாஸ்டரை தோக்கடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. இந்த சைடு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி அந்த மைன் எடுப்பாங்க. இந்த சைடு நம்ம நினோமியாவை காட்டுறாங்க. அந்த லேடியும் பேக்ரவுண்டில் எது சொல்லிருக்கு, இந்த மாதிரி நினோமியாவுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா அங்கே இருக்க மாம் மாஸ்டரை இவங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க கிறிஸ்டலை இவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இவங்க கலெக்ட் பண்ணிருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் வந்து கொண்டுச்சுன்னா அவ்வளோதான், இவங்களை யாராலே காப்பாற்ற முடியாது. இந்த சைடு நம்ம வாணிபியாவும் ஒன்றுமோ அதில் மாட்டின்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். நம்ம நினமையாவும் அவங்க சைடில் யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி நான் இங்கேயே மாட்டின்னு இருந்தால் நான் வந்து அவ்வளோ பணத்தை நான் என்ன பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் நான் இங்கேயே மாட்டிட்டு சாகணுமா என்ன. இதெல்லாம் என்ன சொல்ல இருக்கும்போது பின்னாடியே வாணிபியாவும், ஏ நினோமியா, நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க மைனிங் பண்ணி இங்கேயே செத்துருவோமா என்ன, அப்படி நான் இங்கேயே இருந்து போனாலும் என்னை பற்றி யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குமா. இதெல்லாம் கேட்டு நம்ம நினோமியாவும், ஹேய் நீ இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காத, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி இங்கேயே மாட்டின்னு இருக்கணும்னு எனக்கு ஆசைலாம் இல்லை, நான் வந்து டக்கு நீங்கள் இந்த வெளில போய் என்னோட ராஜா வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை அந்த லிக்விடை தேடி கண்டுபிடிச்சாகணும். இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கே போகிறான். இவனும் அங்கேயே ஒரு டப்பாவை பார்த்துன்னு இருக்கான். இதை அவன் தோந்த அத்தை செகண்டே அதுலேருந்து ஏதோ ஒன்று வந்து அதுவும் நம்ம வாணிபியாவை பிடிச்சி வச்சுக்குது. இதை பார்த்தா நம்ம நினோமியாவும், ஏய் இது என்னது நினோமியா, என்னை காப்பாற்று அப்படின்னு அவனு சொல்லியிருக்கான். நம்ம நினோமியாவும் அவனோட பேக்கில் ஏதாச்சும் பாய்சனஸ் லிக்விட் இருக்கான்னு தேடினு இருக்கான். இந்த சைடு நம்ம வாணிபியாவும் கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டாக கொடுத்துன்னு இருக்கான். நம்ம நினோமியாவும், ஏய் ஒன்றுமே கிடைக்கல, நான் இந்த பேக்கை வச்சு அதை கொலை போகிறேன் எப்படின்னு அந்த பேக்கத்தை அந்த பொட்டி மேலேயே போட்டுடுறான். இதனாலே அந்த மாஸ்டருக்கு என்ன ஆச்சு தெரியல, நம்ம வாணிபியாவை பயங்கரமாக க்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. மிக்சியில் நம்ம நினமையாவும் அந்த ஹெட்டுகளை போய் பேசின்னு இருக்கான். அவனும் பயங்கரமாக கத்துறான், ஹே நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க தெரியுமா, ஏன்னா அந்த மாஸ்டரை எதுக்கு நீங்கள் காய பார்த்துறீங்க, ஏன்னா அந்த செஸ்ட் மாஸ்டர் ரொம்பவே வேல்யூபுல்லாக இருந்தது, ஆனால் நீங்கள் பண காரியத்தினால அதோட வேல்யூவே கொஞ்சம் போச்சு, அதுக்கு உங்களோட சேலரியிலேருந்து தான் பணத்தை எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம செஸ்ட் மாஸ்டர் அந்த வாணிபியா மேலே அட்டாக் பண்ணனால நம்ம வாணிபியா ரெக்கவர் ஆக கொஞ்சம் நாள் ஆகும், அவனோட வேலையும் நீ தான் செஞ்சாகணும். என்னது நானா, நான் சொன்னால் நீ செய்யணும், அதனால செய். நெக்ஸ்டில் நம்ம நினமையாக தான் காட்டுறாங்க. அவனும் ரோட்டில் நந்து வந்து நிற்கான். அவனும் நந்து வரும்போது சொல்கிறான், இந்த மாதிரி வாணிபியாவோட வேலையும் நான் தான் செய்யணுமா, இது என்ன கதையாக இருக்குது, என்னோடய வேலையை செய்யவே எனக்கு டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு பெண்டு கைண்டிக்குது, இப்போ அவனோட வேலையை செய்யணுமா, இது வந்து இம்பாசிபிள். இப்படி இவனும் நந்து வரும்போது சைடில் ஒரு குப்பைத்தொட்டியை பார்க்குறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வருது. நெக்ஸ்டில் அந்த குப்பைத்தொட்டி எடுக்கலான்னு ஒரு லேடி வருது. அதுவும் அங்கே பார்க்குறது பார்த்தா 2 குப்பைத்தொட்டி தான் இருக்குது. ஆமாம், இங்கே இருந்தால் 3வது குப்பைத்தொட்டி அங்கே ஏதாச்சும் பூனை தூக்கின்னு போயிடுச்சா என்ன. நெக்ஸ்ட் இல்லை நம்ம நினமையாக தான் காட்டுறாங்க. அவனை அந்த குப்பைத்தொட்டி எடுத்துன்னு வந்து நம்ம ரெயினு கையில் தரான். ஏய் இதை வந்து சாப்பிடு. என்னது, நான் வந்து இதை சாப்பிட்ணுமா, இது என்ன டேஸ்ட்டாக இருக்கும், ஆமாம் இதை தான் நீ சாப்பிட்டாகணும். இதனாலேயே அவளும் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சரி நம்ம நினமையாகவும் அவனோட ட்ரெஸ்ஸை கைட்டின்னு இருக்கான். அப்போ தான் நம்ம ரின் வாங்கன்ட்டு, ஏய் என்ன ஸ்மெல் அது, இதை கேட்டவனும், ஏ ஒன்றுமே இல்லை, இது 2 பார்த்து நம்ம நின்று அந்த பேண்ட்டில் இருந்து அந்த மீட் எடுத்துடுறான். ஏய் அது எடுக்காது, அது எனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் இல்லாமல் அதுதான் எனக்கு கடைசி ஃபுட்டு, இது இந்த கை காசு போட்டு வாங்கினேன் ஆசையா, ஏய் கூடு அப்படின்னு அவனை கிட்ட போய் கேட்குறான். பார்த்தா நம்ம நின்று ஒரே உதை இது நல்ல பை போல் சவுரில் போயிச்சுக்கிறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம நினைமையை வதை காட்டுறாங்க. அவனும் ஒருத்த கையில் போய் பேசின்னு இருக்கான். அந்த தாத்தாவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த டப்பாவை தான்ப்பா நீ எடுத்துன்னு போய் கொடுக்கணும், இந்த டப்பாவை நீ கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும், ஏன்னா இதுக்குள்ளே போர்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் மீறி இதை உடச்சிட்டேன்னா நீ தான் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், ஏன்னா இதை கலெக்ட் பண்ணவே எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு, அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து நீ பார்த்து எடுத்துன்னு போய் கொடு. இதனாலேயே நம்ம நினைமையாகவும் யோசிக்கலாம், சே என்ன வாழ்க்கைடா இது, இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா என்ன. இப்படி அவனும் யோசிச்சுட்டு அந்த டப்பா எடுத்துன்னு போய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவனும் நந்து போகும்போது யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நான் என்ன வேலை செஞ்சே ஆகணுமா என்ன, இதே மாதிரி போனால் நான் வந்து இங்கேயே அழிஞ்சு போயிடுவேன், அப்படி ஒன்றே நடக்கக்கூடாது. இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது முன்னாடி யாரோ கத்தினே ஓடி வராங்க. இதை பார்த்து அவனும், யார் யா நீ இங்கே வந்து ஓடி வந்துன்னு இருக்கேன். இதை பார்த்து அவனும், ஹே என் பின்னாடி பெரிய மாஸ்டர்ஸ்லாம் தோத்தின்னு வருது, என்னையா சொல்கிற, என்ன கதை விடுற, இங்கெல்லாம் அந்த மாஸ்டர்லாம் வராது, ஏய் நான் தான் சொல்கிறேன் அந்த மாஸ்டர் வருது, இப்போ நீ தான் அந்த மாஸ்டர் கூட சண்டை போடணும், நீ இங்கேயே நில்லு, அந்த மாஸ்டர் வந்து உன்னை கொண்டுடும், அதுதான் எனக்கு டைம், நான் இங்கேருந்து ஓடி போக. இது கேட்டவனும், ஹேய் என்ன சொல்கிறேன், நான் வந்து இங்கே நிற்கணுமா, நான் சொன்னால் நீ கேட்கணும், ஏன்னா நான் லெவல் 3 குரூப்பில் இருக்க சோல்ஜர். இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது பின்னாடி அந்த மாஸ்டர் வந்தது. இதை பார்த்தா இன்னும் என்னது பெரிய ஆன்சா இதெல்லாம் இங்கே இருக்கா எப்படின்னு இவங்களும் பயங்கரமாக அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சோல்ஜரும் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களோட குரூவை விட்டு நான் தனியாக வந்துட்டேன், அதனால தான் இந்த ஆண்ட கையில் போய் மாட்டிக்கினேன். இவங்களாம் அப்படியே ஓடினு இருக்கும்போது நம்ம நினைமையாகவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம இதே மாதிரி ஓடினு இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம். ஹே சோல்ஜர் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணு, இங்கே குதி. இதனாலே இவங்க 2 பேரும் அந்த தண்ணியில் குதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்து அந்த தாத்தாவும், என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டேன், யோ ஏரியா நான் வந்து ஒரு கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே கால் பண்ணியிருக்கான். இந்த சைடு அந்த சோல்ஜர் கையில் அந்த தாத்தாவும் கேட்குறாரு, ஆமாம் என்ன ஆச்சு உங்களுக்கு, அதுவா இங்கே வந்து பெரிய பெரிய ஆன்சர்லாம் எங்களை தொத்தின்னு வருது, என்னையே சொல்கிறேன் நீ, அந்த மாஸ்டர்லாம் இங்கே வராது, ஏன்னா மாஸ்டர் இருக்குன்னு தனி ஏரியா இருக்குது, அது வரைக்கும் தான் அது சுற்றின்னு இருக்கும், நம்ம ஏதாச்சும் பண்ணால் தான் அது இங்கே வரும். இப்படி ஒன்றும் சொல்ல இருக்கும்போது வெளியிலேயும் அந்த ஆன்சர் வந்துது. நம்ம நின்னோமையாவும் அந்த கால் பண்ணின்னு இருக்கான். அந்த ஹெட் எடுத்துட்டு, என்னப்பா வேலையெல்லாம் மூச்சியா, யோ நான் வந்து பிரச்சனையில் மாற்றினேன், இந்த மாதிரி இங்கே ஆன்சர் வந்து எங்களை சுற்று போட்டுச்சு, உங்களால் காப்பாற்ற முடியுமா என்ன, நான் என்ன சொன்னேன் என்னோட வேலையை முடிச்சே இல்லையா, உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது இப்படின்னு அவனும் காலை கட் பண்ணிடுறான். இந்த சைடு அந்த ஆன்சர் உள்ளே வர ட்ரை பண்ணுது. பார்த்தா நம்ம சோல்ஜரும் வெட்டி விட்றான். இருந்தாலும் அது காலை வச்சு உள்ளே வந்துனே இருக்குது. இதை பார்த்தா நம்ம நினைமையாகவும் அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் அலசி பார்த்துன்னு இருக்கான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு. இதை பார்த்து அந்த தாத்தாவும், ஏ என்னப்பா பண்ணுற, அதுவா இங்கே இருக்க பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா பார்த்துன்னு இருக்கேன். இப்படி ஒன்று பார்த்துன்னு இருக்கும் போது அங்கே ஒரு மீட்டும் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு போர்ஷன் இருக்குது. இதை பார்த்து நம்ம நினைமையாக்கும் ஒரு ஐடியா வருது. நெக்ஸ்ட் இல்லை அந்த ஆன்சர் தான் காட்டுறாங்க, அதுவும் நந்து பெண் இருக்குது. சைட்லேயே பார்த்தா ஒரு ஹேண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு முடியும் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது நம்ம நினோமியா தான் அது, ஈவனும் அந்த போர்ஷனை வச்சு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கான். அதான் அந்த தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த போர்ஷன் வந்து காஸ்ட்லியான போர்ஷன், அதை தான் இவங்க யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. அந்த தாத்தாவும் சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம இந்த போர்ஷனை யூஸ் பண்ணுறது சரியான, ஏன்னா நம்ம கம்பெனி கையில் கேட்காமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம், அதுவும் இல்லாமல் அந்த ஆண்டோட காலனால தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோமே. இதை கேட்டால் அந்த சோல்ஜரும், ஏய் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு ஆண்டாக மாறிட்டோம், அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸிட்டை வேறு மூட்டிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது. இதெல்லாம் கேட்டால் நம்ம நினைமையாகவும் என் கையில் ஒரு பிளான் இருக்குது, நம்ம வந்து இவங்க பின்னாடியே போகலாம். ஏய் என்னையா சொல்கிறேன், நம்ம வந்து சாவறதுக்கு வழி சொல்கிறேன், நம்ம கையில் வந்து இந்த ஆண்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அது வரைக்கும் நம்மளால் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும். இப்படி இவங்கள சொல்ல இருக்கும்போது சைட்லேயே ஒரு ஆண்ட் வந்து ஒரு டப்பாவை தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. அந்த ஆண்டால் அந்த டப்பாவை கூட தூக்க முடியல, அதுவும் அங்கே இருந்தது. இதை பார்த்த மற்ற ஆண்ட்டும் அப்படியே போயின்னு இருக்குது. எந்த ஆண்ட்டுமே அந்த ஆண்ட்டுக்கு ஹெல்ப்பே பண்ணல. இதை பார்த்து நம்ம நினைமையாகவும் கிட்டே போய் பேசுகிறான், ஏ ஆண்ட் உனக்கு என்ன ஆச்சு, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஆண்ட்டு ஏன் உனக்கு ஹெல்ப்பே பண்ண வரல. ஆமாம் நான் பேசுகிறது உன்னோட லாங்குவேஜ் தானே, ஆமாம் நீ பேசுகிறது எங்களோட லாங்குவேஜ் தான். நம்ம நினோமியாவும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், நான் வந்து ஒரு ட்ராவலிங் ஆண்ட்டு, ஆனால் நான் எந்த ஒர்க்கர் ஆண்ட்டு கூட நான் வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், அங்கே வந்து எனக்கு நிறையவே வேலை கொடுத்தாங்க, இதனாலேயே நானும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன். அங்கேயும் இதே மாதிரி தான் நிறைய பேர் உன்ன மாதிரி விழுந்துடுவாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களுக்கு நான் தான் சப்போர்ட்டே பண்ணுவேன். ஆமாப்பா உன்னோட ஒர்க்கிங் டைம் என்னது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்வேன், 8 மணி நேரமா இல்லை 16 மணி நேரமா. இதை கேட்டாண்ட ஆண்ட்டும், 0. என்னது 0வா, அப்போனா நீ வந்து வேலையை தொடர்ந்து பார்த்து நிற்பியா. நம்ம நினைமையாகவும் கேட்குறான், அப்போனா நீ வந்து பிரேக் எடுக்க மாட்டியா, ஏன் ஒரு 5 நிமிஷம் கூட பிரேக் எடுக்க மாட்டியா என்ன. ஆமாம் நான் வந்து பிரேக் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஆர்டர் இருக்குது. என்னது அன்பிலீவபிள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஆண்ட்டை நான் பார்த்ததே இல்லை இப்படின்னு நம்ம நினைமையாகவும் அந்த ஆண்ட்டுக்குள்ள பயங்கரமாக கடலை போட்டுன்னு இருக்கான். நம்ம நினைமையாகவும் கேட்குறான், இந்த மாதிரி நீ டாய்லெட் பாத்ரூம் அதெல்லாம் எப்போ பண்ணுவேன், அதுக்கெல்லாம் டைம் இருக்கா இல்லையா. இல்லை ஏன்னா எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நான் இதை தான் பண்ணி ஆகணும். என்னது ஆர்டர்னால நீ இப்படி பண்ணுறியா, ஆர்டரில் நீ கண்டுக்காத, ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்துனே தான் இருப்பாங்க, உனக்கு தான் ரெஸ்ட் எடுக்க டைம் வேணும், ஏன்னா நீயும் ஒரு லிவிங் கிரியேச்சர் தான், உனக்கும் எல்லா ரூல்ஸும் இருக்குது எல்லாருமே பண்ணுற மாதிரி, ஏன்னா ஒரு லிவிங் கிரியேச்சராக போந்துட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும்னு ஒரு அவசியமே இல்லை, சிலது நம்ம இஷ்டத்துக்கு கூட பண்ணலாம். இப்படின்னு நம்ம நினைமையாகவும் அங்கே பயங்கரமாக நங்குரத்தை போட்டுன்னு இருக்கான். நம்ம நினைமையாகவும் அங்கே ஆக்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அது இதுன்னு பேசி அந்த ஆண்டோட மூடையை மாற்றி விட்டுறான். இதனாலே அந்த ஆண்டோ இவங்க கூட வர ஒத்துக்குது, நம்ம ஆண்டோ அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. நம்ம நினைமையாகவும் மனசுலேயே யோசிக்கிறான், இது வந்து ஈஸியாகவே இருக்குது இந்த ஆண்டை பேச்சு மாற்றுறது, ஏன்னா இது ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர மாதிரி தான் இருக்குது. நம்ம நினைமையாகவும் அந்த சோல்ஜர் அந்த தாத்தா கையில் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம டீமில் ஒரு ஆண்ட் வந்திருக்கு. இது கேட்டவங்களும் ஆச்சரியமாக இருக்காங்க. நம்ம நினைமையாகவும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இதே மாதிரி நம்ம நினைமையாகவும் ஒவ்வொரு ஆண்டுகளை போய், ஏய் உன்னோட காலை பார்த்தியா வேலை செஞ்சு தேஞ்சு போயிடுச்சு, ஏய் உன்னோட முடியை பார்த்தியா உன் முடி வந்து கொட்டி போயிடுச்சு, இதே மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி அங்கே இருக்க ஆண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறான். இதே மாதிரி சேர்த்து நம்ம நினைமையாவால் அங்கே ஒரு படையை உருவாயிது. நம்ம நினைமையாகவும் சொல்கிறான், சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து வேலை செஞ்சு உங்கள் காலெல்லாம் தேஞ்சு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த குயின் ஆண்ட் வந்து உங்களை உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்ய வைக்கிது. அதனால தான் சொல்கிறேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம தான் போராடணும். அந்த ஆண்ட்டு நம்மளை வச்சு என்னென்ன பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படின்னு சொல்லி அவனும் ஒரு டிவியை வர வைக்கிறான். அதில் பார்த்தா அந்த சோல்ஜர் தான் இருக்கான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி வேலை செஞ்சு என்னோட கால் கையெல்லாம் உடஞ்சி போச்சு, இப்போ என்னால் நடக்க கூட முடியல. இதை கேட்டு நம்ம நினைமையாகவும், பார்த்தீங்களா இவன் நிலைமையை, இவன் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கான், இதனால தான் இவனோட கால் கையெல்லாம் உடஞ்சிச்சு, இப்போ இவனால் நடக்க கூட முடியல, இதுக்கெல்லாம் யாரு காரணம், அந்த குயின் தான். இதை பார்த்து அந்த தாத்தாவும், ஹேய் அதில் வர்றது நீ தானே, நீ பெரிய வித்தக்காரன் தான்ப்பா. இதை கேட்ட அந்த சோல்ஜரும் வெக்கப்பட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம நினைமையாகவும் கேட்குறான், எல்லாருமே என் கூட போராடுவீங்கள்ல, நம்ம தான் அந்த குயின் ஆண்ட்டை தோக்கடிக்கணும், யாரெல்லாம் என் கூட போராடுவீங்க இப்படி சொன்ன அத்த செகண்டே அங்கே நினோமியா இப்படின்னு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிக்சியில் அந்த ஆண்டோட குயினை தான் காட்டுறாங்க. அதுவும் அந்த ஆண்டை பார்த்து சொல்லியிருக்கேன், எனது 30% தான் டன் இருக்கா, நம்மளோட ஏரியாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும், அதனால போங்க இங்கே இருக்க ஏரியாவை பெருசாக்குங்க. இதனாலே அந்த ஆன்சர் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நாங்கள் போகுது. இந்த சைடு ஆன்ஸோட சவுண்ட்லாம் வந்து இருக்குது. இதை கேட்ட அந்த குயின் ஆண்டோ, என்ன ஆச்சு இப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க. கீழே பார்த்தா ஒரே ஆண்டோட போராட்ட களமாக இருக்குது. என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இது என்ன வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போ தான் ஒரு வயசத்து நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இந்த ஆன்ஸை வச்சு நீ பயங்கரமாக வேலை வாங்குறியா, இவங்களுக்கு ரெஸ்ட்டு கூட கொடுக்காம வேலை வாங்குற, அதுவும் இல்லாமல் இவங்க சாவர வரைக்கும் வேலை வாங்குற. இதெல்லாம் கேட்ட அந்த ஆன்ஸோ, நான் தான் ஆன்ஸோட குயின், நான் தான் இவங்களை வச்சு எல்லா வேலையும் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்தது, அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஹியூமன், உன்னால் எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதை கேட்டால் நம்ம நினைமையாகவும், எல்லாமே என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் தான், ஏன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட கம்யூனிகேட் பண்ணேன், இதனால நான் ஒரு படையை உருவாக்கினேன், அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஆண்டு குயினாக இருக்க தகுதி இல்லை. எனது தகுதியை பற்றி கேட்குறியா, நான் உனக்கு காட்டுறேன் தகுதின்னு என்னதுன்னு, ஏன்னா குயினுக்கு வந்து தகுதியை தேவையில்லை இப்படி சொல்லிட்டு அதோட ரியல் ஃபார்முக்கு வந்து அப்போ தான் திடீர்னு ஏதோ ஒன்று உடஞ்சி விழுது. என்னதுராது அப்படின்னு பார்த்தா நம்ம ரினு தான். அவ்வளோ வந்துட்டு, என்னப்பா என்னை வந்து மிஸ் பண்ணிங்க போல. இதை பார்த்து அந்த ஆண்டு மாஸ்டரும், ஐயோ இவளா, இவ திரும்ப வந்துட்டாளா இப்படின்னு அதுவும் பின்னாடியே போகுது. நம்ம இன்னுக்கும் பசி எடுக்குது. அப்போ தான் அவ்வளோ சைடில் இருக்க ஆன்ஸை பார்க்குறா, ஏய் இங்கேயே சாப்பாடு இருக்கா, சாப்பாடு இப்படின்னு அவ்வளோ பின்னாடியே தோத்துறா. இதை பார்த்து நினைமையாகவும், ஏய் என்னோட ஃபெல்லோ இருக்கிற ஆன்ஸை நீ சாப்பிடக்கூடாது இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த மீட்டை எடுத்து காட்டுறான். இதை பார்த்து நம்ம இன்னும் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். நல்ல வேலை இந்த மீட்டை வந்து நான் அந்த ஸ்டோர்லேருந்து எடுத்து வச்சேன், ஏன்னா இது எப்பயாச்சும் யூஸ் ஆகணும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இப்படி இவன் சொல்லும் போது அங்கே இருக்க ஆன்ஸெல்லாம் கிட்ட வந்துட்டு, நீங்கள் தான் பாஸ் இப்படின்னு அதுவும் குனியுது. இதை பார்த்து அந்த குயின் ஆண்ட்டும், ஏய் நீ ஒரு ஹீரோ தான், இனிமேல் நீ தான் என்னோடய ஹீரோ இப்படின்னு அதுவும் சொல்லுது. இதெல்லாம் பார்த்து அந்த சோல்ஜர் அண்ட் அந்த தாத்தா இவங்க 2 பேருமே ஆச்சரியத்தில் ஒன்று போய் நிற்கிறாங்க, ஏன்னா இவன் அந்த ஆண்டோட மொத்த கும்பலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம நினோமியா அண்ட் வாணிபியாவை தான் காட்டாங்க. நம்ம வாணிபியாவும் சாரி கேட்டுன்னு இருக்கான், ஏன்னா நம்ம வாணிபியாவால் தான் நம்ம நினோமியாவுக்கு எவ்வளோ வேலை வந்தது. இதெல்லாம் கேட்ட நாம நினோமியாவும், நீ வந்து அவ்வளோலாம் கவலைப்படாத, நீ வந்து கூலாரு. இதை கேட்ட வாணிபியாவும், ஏய் என்னப்பா சொல்கிற, இன்றைக்கி வந்து நீ ரொம்பவே சந்தோஷமாக தெரியுது, என்னாச்சு. அதுவா இங்கே இருக்க நிறைய ஆன்ஸை நான் இந்த ஏரியா விட்டு தோற்றி அமிச்சிட்டேன், இதுக்காக அவங்க வெறும் ஒரு பேப்பரை தான் தந்தாங்க, இது ஒரு மோசமான கம்பெனி இப்படியே இவங்களும் சொல்லினேன் அந்த டஞ்சனோட கீழ்ப்பக்கத்துக்கு போயினே இருக்காங்க. இதை பார்த்தா நினைமையாகவும், ஏய் நம்ம வந்து ஆல்ரெடி 2nd floor வந்துட்டோம், இது கீழே நிறையவே மாஸ்டர் இருக்கும், ஏய் நான் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இந்த கம்பெனி கூட வேலை செஞ்சால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஏன்னா நீயே பார்த்தல நான் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் இவங்க வெறும் ஒரு துண்டு பேப்பரை தான் கொடுத்தாங்க, இதனால தான் நான் ஒன்று டிசைட் பண்ணேன், அதாவது நான் எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அதில் வந்து ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நீ ஏன் வந்து ஜாயின் பண்ணுறியா. இந்த கம்பெனியோட பேர் பிளாக் கம்பெனி. இவன் இப்படி சொல்கிறதோட இங்கேயே அந்த எபிசோடாகவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க, மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன், இந்த அனிமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா இதுக்கு மேலே தான் கொஞ்சம் ஸ்டோரி அப்படியே ட்விஸ்ட்டு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே நிறைய மாஸ்டர் கச்சிருக்கு, இந்த மாஸ்டரை வச்சு அந்த டஞ்சனை எப்படி மேனேஜ் பண்ணுறான், அதுவும் இல்லாமல் என்னோட ரியல் வேர்ல்டுக்கு எப்படி போகிறான், இதெல்லாம் போக போக வர எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த வீடியோ திரும்ப முடிச்சனால நான் இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.